வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆறு பங்குகளை பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம ஆறு பங்குகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நம்ம சொல்கிற பங்குகளும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எடுத்து சொல்லுங்க, ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு அண்ட் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த பங்கு. அண்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கில் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அதனால தான் அந்த பங்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் டேர்ம் ராலிக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஸ்விங் டேடுக்கும் நல்ல ஒரு அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தாங்க போகிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பாருங்கள் நம்ம நிக்கி மார்க்கெட் 13 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் அண்ட் பார்த்திங்கன்னா ஹாங்ஸிங் 215 புள்ளிகள் பாசிட்டிவ், டைவான் பார்த்திங்கன்னா 246 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு பார்த்தா யூரோப் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூலமாக இருக்காங்க. டாக்ஸ் பாருங்கள், அதாவது இத்தாலி மார்க்கெட் 69 புள்ளிகள் பாசிட்டிவ், சிஎஸ்சி பார்த்திங்கன்னா 31 புள்ளிகள் பாசிட்டிவ், இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 16 புள்ளிகள் பாசிட்டிவ்ங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா டவு ஜான்ஸ் பாருங்கள் 209 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்காங்க. நாஸ்டாக் 24 புள்ளிகள் பாசிட்டிவ், எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 10 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ யூரோப் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அண்ட் எஃப்ஐஏ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எஃப்ஐ அண்ட் டிஏ பார்த்திங்கன்னா நல்ல இன்றைக்கி ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஏ 288 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின்ஸ் அதாவது எஃப்ஐ பார்த்திங்கன்னா 588 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு வித்துட்டே வந்த டிஏயும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் அவங்க கன்னியூவாக பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா மஸ்கான் டக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு சிப் பிளேஸ்மெண்ட் ஸ்டாக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஷிப் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பண்டர் குரியெல்லாம் அனுப்புகிற கம்பெனி. ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் 1200 ரெஃபர் பண்ணிருந்தோம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட் கொடுத்துருவோம். ஸோ மேலே மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்து போயிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து போகக்கூடிய பங்குங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 253.90 ரூபாய். 52 ஹை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹையே 1591 ரூபாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 1600 ரூபாய் வரையும் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 32106 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 94337, டிவிடன் 0.57% கொடுக்குறாங்க. புக் கோட 207 ரூபாய் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு டிவிடன் ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க, ஐ ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். ஏர்னிங் பர்சன் 53.19 நல்ல ஒரு பாசிட்டிவ். இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 82% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 29.93 நல்ல ஒரு பிஇ ரேஷியோ, செக்டார் பி 25.63 இருக்காங்க. ஸோ மஸ்கான் டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எகைன் ஒரு 25% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக்னா ஜென்டெக். 482.90 ரூபாய் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 13.62% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஜென்டெக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக். ஸோ எப்போயுமே ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கு சடனாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 ரூபாங்க. 52 ஹை அப்படின்னா 489 ரூபாய். ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ்ல நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. மெயினாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த கோட் ஆன் கோட் ரிசல்ட் அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸாக ஒரு லாஸ் கொடுத்தவங்க எகைன் ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் பாருங்கள் 5.09 நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் கிட்ட வந்திருக்காங்க. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 32115% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட புக் வேலை 37.67 ரூபாய் இருக்காங்க. பி ரேஷியோ 94.87, செக்டார் பி 28.77, பி ரேஷியோ நல்ல ஒரு ஹையாக தான் இருக்காங்க. ஃபேஸ்வெலி 1 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஜென்டெக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் கொடுக்க போங்க. எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒரு 3 மந்த் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா டூரிசியம் பிளான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் 81.70 ரூபாய் ட்ரேட் இருக்காங்க. 6.52% ப்ராஃபிட் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நேம்லேயே இருக்குது ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்ல எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் பார்த்தீங்கன்னா 2.94% கிட்டத்தட்ட 3% நமக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ப்ராஃபிட். மெயினாக இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 738 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1214. ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா புக் வலி 112 ரூபாய். ஸோ கரண்டாக ட்ரேட் அதிகமான ஒரு புக் வச்சுருக்காங்க. 1.5 மடங்கு புக் வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சர் 9.73 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானிய கம்பெனி 0.7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 738 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1214. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால். கேஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா 133 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இன்ஜின் ஆயில் செக்டர் ஸ்டாக். ஸோ ஆயில் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா செக்டர்லேயே நல்ல ஒரு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இவங்களோட
குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிராண்ட் நேம் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாக்கோட 52 அப்படின்னா 170 ரூபா 40 பைசா, 52 ஹை பார்த்தீங்கன்னா 136 ரூபா. ஸோ 107 ரூபா 136 ரூபா. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு அப் அண்ட் டவுன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அவங்க கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனா மார்க்கெட் கேல்யூஸ் 16,155 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,375. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேல்யூஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. டிவிடெண்ட் 5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. புக் குள்ளே பார்த்தீங்கன்னா 19.79. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 16.67, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 13.43. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா, பிபி 6.98, ஏர்னிங் பர் ஷேர் 7.98, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 6.26% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரால் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35% ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா வாசன் இன்ஜினியர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 44.55 ரூபாய் ட்ரேட், 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்டல் பண்ணுற ஸ்டாக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இந்த ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நோக்கி மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 80 பைசா, 52 ஹை அப்படின்னா 45 ரூபாய் 60 பைசாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய பங்கு, மார்க்கெட்டை தழுவி ட்ரேடாக ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம சூஸ் பண்ணும்போது அது மார்க்கெட் பாசிட்டிவாக போகும்போது இவங்களும் மேலே போவாங்க. ஸோ நெகட்டிவாக போகும்போது டவுன் ட்ரெட் போவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்க பங்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்தீங்கன்னா 968 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1974, 20 சார்ஜில் பார்த்தீங்கன்னா 2879725. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 4.54, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானை கம்பேர் பண்ணுவோம், 175% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. புக் வழி 41 ரூபா 90 பைசா. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட 20 சார்ஜில் பார்த்தீங்கன்னா 2,28,73,725. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. பி ரேஷியோ 9.81, செக்டார் பி 29.56. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள் இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 4.54, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானை கம்பேர் பண்ணுவோம், 175% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாசன் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு. இந்த ஸ்டாக் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25-30% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெக்ட்ரோஸ் போட்டுங்க, 832 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, 4.91%. ஸோ பிரிட்டானியாவுக்கு ஒரு ஆப்போசிட்னா பெக்ட்ரோஸ் போட்டு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போகக்கூடிய பங்கு. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ ப்ராடக்ட் செல் ஆகிட்டு இருக்கு, அந்தளவுக்கு அவங்க ஒரு ஹை க்ரோத் போகிறாங்க. அந்த ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் தாங்க, 298 ரூபா 52 லோவில் இருந்தவங்க இப்போ 857 ரூபா 52 ஹைலைட். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங். மார்க்கெட் கேபிள்ஸ் 4,894 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,306, 1,69,209. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வழி 86 ரூபா. ஸோ புக் வழி லோவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஏர்னிங் பர்ஷியர் 12.96, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானிய கம்பேர் பண்ணுவோம், 42% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூணு போயிருக்காங்க. பி ரேஷியோ 64.21, செக்டார் பி 67.33 இருக்காங்க. டிவிடெண்ட் 0.36% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பிபி பார்த்தீங்கன்னா 0.60. ஸோ பெக்ட்ரோஸ் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங். எங்கே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா ஒரு 25% ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானாக செல்ஃப் அனலைஸ் பண்ணதான், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.